கவி சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அத்தியாயம் 8. எங்கே பார்த்தா அந்த பிள்ளை? நிஜமாவே அது நம்ம மிருதுதானா? நம்மளையெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன தெரியுமா? விவரத்தை கேட்டதில் இருந்து தலைக்கால் புரியலை. கருக்களிலேயே ஓடி வந்து இருப்பேன், ஆனால் லோடு எடுக்க ஆள் வந்துட்டாங்க, அதுதான் என்று தன் கேள்விகளுக்கெல்லாம் மற்றவர் பதிலளிக்க சந்தர்ப்பமே கொடுக்காமல் இடைவிடாது கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான் செல்வம். அடே, கொஞ்சம் எங்களையும் பேச விடுடா என்று ஜெகநாதன் இடையிடவும் தான், சொல்லுங்க தாத்தா, எங்கே அந்த புள்ள? நான் பார்க்கணும், உடனே கூப்பிடுங்க. இப்படி கொஞ்சமும் பொறுப்பே இல்லாமல் என்னை தொடர்ந்து பேச விட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு என்றவனின் வார்த்தைகளை முடிக்க விடாமல், உனக்கு பசிக்கும் அப்படிதானே என்று கேட்டுக்கொண்டே தேவகி கொண்டு வந்த டீயை எடுத்து அவனிடம் நீட்டினாள் சந்து. தான் வழக்கமாக உபயோகிக்கும் வார்த்தையை தனக்கு முன்னே சரியாக சொல்லி காண்பித்தவளை கண்டு வியப்பில் எழுந்து நின்று விட்டிருந்தான் செல்வம். மிருது மிருது, என்ன தெரியுதாமா என்று அத்தனை நேரம் இருந்த விளையாட்டுத்தனமின்றி உணர்வு குவியலாக மாறி படபடப்போடு கேட்டவனை, ஏன் தெரியாம? எனக்கு கண்ணு நல்லா தெரியுமே, இவ்வளவு பக்கத்தில் நிற்கிறீங்க, எப்படி தெரியாம போகும் என்று வேண்டுமென்றே வம்பிழுத்தாள் சந்து. இந்தா, உனக்கு கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, வாய் நல்லாவே ஆடுதுன்னு தான் எனக்கே தெரியுதே, என்ன ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு போ. அதுக்கு ஏன் இப்படி சமாளிக்கிற என்று தன்னை மறந்து விட்டாளே என்று கோபத்தோடு படபடத்தான். கயல் எப்படி இருக்கானே என்ற ஒற்றை வரியில் உன்னை மட்டுமல்ல உனக்கு முக்கியமானவளையும் நான் மறக்கவில்லை என்று புரிய வைத்திருந்தாள் சந்தனா. செல்வத்தை பார்த்ததுமே குதூகலத்தோடு பேச முயன்றவளுக்கு எங்கே வம்சியைப் போலவே இவனும் தன்னை யாரோ போல தள்ளி வைத்து விடுவானோ என்ற தயக்கமும், தன்னை பார்க்கத்தான் வந்திருப்பதாக அவன் கூறியதை கேட்டபோதும் அது ஒருவேளை அவநம்பிக்கையில் வந்து இருந்தால் என்ற சந்தேகமும் எழுந்தது. சந்து தன்னை நினைவில் வைத்திருக்கிறாள் என்று அறிந்து மகிழ்ந்தவன் அவர்களின் அன்றைய நினைவுகளை எல்லாம் பேசி முடித்து கிளம்ப ஒரு மணி நேரம் கடந்திருந்தது. விரைவில் கயலை அழைத்து கொண்டு வருவதாக கூறி செல்வம் கிளம்பவும், அதுவரை இவற்றையெல்லாம் ஒரு பார்வையாளனாக மட்டும் அருகில் இருந்து கவனித்து கொண்டிருந்த நிதினை ஏதோ வில்லனை பார்ப்பது போல பார்த்து கொண்டே செல்வம் வெளியேறவும், அவனை புரியாமல் கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தான் நிதின். செல்வத்தோடு பேசியது பழைய நினைவுகளை எல்லாம் பசுமையாக மீட்டெடுத்து இருக்க சந்துவுக்கு ஒரு இனம் புரியாத இதம் மனமெங்கும் பரவியது. இங்கே வந்ததில் இருந்து அவளை பெரியவர்கள் அனைவரும் மிருதுவாகவே ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் அவர்களின் அன்பையும் அக்கறையையும் முழுமையாக கிடைத்தும் கூட சிறியவர்கள் இன்னும் யாரும் நெருங்கி பழகாத காரணத்தால் இதையெல்லாம் பேசக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போதே மனம் லேசாக அப்படியே காற்றில் பறப்பதை போல் உணர்ந்தாள். ஏதோ உள் உணர்வு உந்த திரும்பியவள் தன் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த ஜெகநாதன் இவளையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு புருவத்தை என்ன என்பது போல உயர்த்த வலது கையை அசைத்து வா என்பது போல அழைத்தார். அதற்காகவே காத்திருந்தது போல ஓடி சென்று அவரின் கால் அடியில் அமர்ந்து கொண்டவளின் தலையை பரிவாக வருடியவர், ஏன் என்கிட்ட பேசவே இல்லை என்றார் சிறு பிள்ளை போல புகார் சொல்லும் குரலில். அதையே நானும் கேட்டா? நீங்களும் தான் என்கிட்ட பேசவே இல்லை என்று சந்து சலுகையாக முகம் திருப்பி பதிலளித்து முடிக்கவும், இன்னும் கோபம் போகலையா என்று இருவரும் ஒரு சேர ஒன்று போலவே தலை சாய்த்து கேட்டு இருந்தனர். அதற்கு பதிலாக புன்னகையோடு இருவருமே அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று தலையசைக்கவும் அவர் குனிந்து சந்துவின் நெற்றியில் முத்தமிட்டார். அதில் கண்கள் கலங்க அவரின் மடியில் தலை சாய்த்து கொண்டாள் சந்து. அவரின் முதிய கரங்கள் அவளை ஆதரவும் அன்புமாக வருடிக்கொண்டே இருந்தது. இது இத்தனை வருட அவரின் தவிப்புக்கு மருந்திட்டது போல இருக்க மெல்ல கண்மூடி பின்னுக்கு சாய்ந்தார். மிருது பல விஷயங்களில் அப்படியே ஜெகநாதனையே கொண்டிருப்பாள். ஒரே குணமுடைய இருவருக்கும் இடையே அடிக்கடி செல்ல சண்டைகள் நடப்பது வழக்கம்தான். அன்றும் அப்படி ஒரு சண்டை வந்திருக்க வழக்கம் போல இருவரும் இரு நாட்களாக பேசிக்கொள்ளவில்லை. இது அவர்களிடையே வெகு இயல்பானது என்பதால் வீட்டினர் யாரும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அவர்களாகவே கொஞ்சி சமாதானமாகிக் கொள்வர்.
இடையில் யாராவது சமரசம் செய்ய முயன்றால் இருவரும் சேர்ந்து கொண்டு அவர்களை ஒரு வழியாக்கி விடுவர் என்பதால் இவர்களுக்கு பஞ்சாயத்து செய்ய இங்கு யாரும் முன்வருவது இல்லை. அப்படி இருந்தபோதுதான் மிருத்து எதிர்பாராமல் விபத்தில் சிக்கி இவ்வுலகை விட்டே இல்லாமல் போயிருந்தாள். அதன் பின் இறுதி நாட்களில் அவளோடு கோபப்பட்டு பேசாமல் போனதை எண்ணி ஜெகந்நாதன் பல மாதங்களாக புலம்பியதை வீட்டினரால் மறக்கவே முடியாது. இப்போது சந்துவாக திரும்பி வந்த பிறகு 2 நாட்கள் கடந்த பிறகும் அவளாகவே தன்னிடம் வந்து பேசவில்லையே என்ற மிகப்பெரிய வருத்தம் அவருக்கு உண்டு. எங்கே இன்னும் தன் மீது கோபமாக இருக்கிறாளோ என்று. ஆனால் அதையே எண்ணித்தான் அவளும் மனம் வருந்தி கொண்டு இருந்தாள் என பாவம் அவர் அறியவில்லை. ஆரம்பத்தில் இங்கிருப்பவர்களுக்கு தன்னை புரிய வைக்கும் வேகமும் உணர்வுகளின் தாக்கமும் சேர இருந்தவளுக்கு, அடுத்து அங்கிருந்தவர்களின் பாச அரவணைப்பு மற்றதை மறக்க செய்திருந்தது. வெகு நேரத்திற்கு பிறகே தன் தந்தையை பற்றி கேட்டவளுக்கு இவளை பற்றிய கவலையிலேயே அவரும் அடுத்த வருடமே இல்லாமல் போனதும் தெரிய வர தன் பாட்டி மற்றும் 2 அன்னைகளிடமே தஞ்சம் புகுந்து கொண்டாள். இருவரும் அப்படியே அமர்ந்து இருக்க சாப்பிட அழைக்க வந்த யசோ இதை கண்டு கண்கள் பணிக்க ஆனந்தத்தோடு சமையலறைக்கு ஓடி தன் தாயையும் தமக்கையையும் அழைத்து வந்து காண்பித்தார். அதே நேரம் வீட்டிற்குள் நுழைந்த வம்சியின் பார்வையும் இவர்களைத்தான் பரிவாக அலந்தது. ஜெகந்நாதனை அன்றில் இருந்து இன்று வரை நெருங்கக்கூடிய இருவர் வாசுவுக்கு பிறகு வம்சியும் மிருதுவும் மட்டுமே. மதியம் அனைவரும் உணவருந்தி முடிக்கவும் அதற்காகவே காத்திருந்தது போல அனைவரும் கூடியிருக்கும் சமயத்தை பயன்படுத்தி கொண்ட கௌசல்யா 2 நாட்கள் ஆகிவிட்டதாகவும் நாளை காலை தாங்கள் கிளம்புவதாகவும் கூற எல்லாருமே திகைத்தனர். அப்போதே சாப்பிட்டு முடித்து எழுந்த வம்சியின் காதில் இது விழுந்ததும் விருட்டென்று வெளியேறியிருந்தான். ஆனால் இதை எதையுமே அறியாத சந்து தோட்டத்தில் தன் அழகியோடு விளையாடி கொண்டிருந்தாள். மதிய உணவுக்கு வம்சி வந்தபோது சந்து அவனை பார்க்கவே இல்லை. 12 மணியளவில்தான் இளநீர் நுங்கு என்று எதை எதையோ கொடுத்திருந்ததால் அவளுக்கு பசியும் இல்லாமல் போகவே அழகியோடு இருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. அதனால் அவனின் வருகையை அவள் அறியாமல் போனாள். பின் அழகியோடு விளையாடி முடித்து உள்ளே நுழைந்தவளுக்கு வீடே ஏதோ அமைதியில் மூழ்கி இருப்பது போலப்பட்டது. அதை என்னவென்று விசாரித்து அறிவதை விட வம்சியை காணும் நேரத்தை தவறவிட்டு விட்டோமே என்பதிலேயே மனம் நின்றிருக்க, நேற்று அவனின் ஒற்றை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இரவோடு இரவாக யசோவின் உதவியில் இன்று பாவாடை சட்டையில் தயாராகி இருந்தவள் இன்னும் காலை முதல் வம்சி அவளை இந்த உடையில் பார்க்கவில்லை என்பதால் மெல்ல அவனை தேடிக்கொண்டு யாரிடமும் சொல்லாமல் வெளியேறினாள். மிருதுவுக்கு தோப்புக்கு இணையாக இந்த ஊரில் பிடித்த மற்றொரு இடம்தான் கொடிவீடு. மாந்தோப்பின் நடுவே இவர்களுக்கு சொந்தமான ஒரு சிறு வீடு உண்டு. சிறியது என்றால் அவ்வளவு சிறியது எல்லாம் இல்லை. ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு அனைத்து வசதிகளோடும் சமையலறை படுக்கையறை முதற்கொண்டு இருக்கும் அழகிய இயற்கை சூழலுக்கு இடையில் இருக்கும் வீடு. அதற்கு மேலும் அழகு சேர்ப்பது போல அந்த வீட்டின் முன்னும் பின்னும் படர்ந்து வீட்டையே தன் கொடியினால் மூடி இருக்கும் நித்தியமல்லி. எத்தனையோ மாலை வேலைகள் குடும்பத்தோடு இங்கு இவர்களுக்கு கழிந்து இருக்கிறது. நேற்றே வம்சி இடையில் வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக கொடி வீட்டுக்கு வந்திருப்பாள் சந்து. இப்போது செல்வத்தின் வாயை கிளறி வம்சி அங்கிருப்பதை அறிந்து தேடி சென்றாள். வீடு வெளியே பூட்டப்பட்டு இருக்க இங்கே இருக்காருன்னு தானே சொல்லிச்சு செல்வம்னே என்ற கேள்வியோடு வீட்டை சுற்றி கொண்டு செல்ல அங்கிருந்த தண்ணீர் தொட்டியில் கண்களை மூடி நீருக்குள் தவம் செய்வது போல மிதந்து கொண்டிருந்தான் வம்சி. எப்போதும் கோபத்தை உமிழும் விழிகளோடு வலம் வந்து கொண்டிருப்பவனை சரியாக கூட நிமிர்ந்து பார்க்க முடியாத சந்து அவன் விழிமூடி இருக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆசை தீர அந்த முகத்தை ரசித்து கொண்டு நின்றுவிட்டாள். மனதின் வெம்மையை தணிக்க நீருக்குள் மூழ்கி கிடந்தானோ என்னவோ நாசி உணர்ந்த மல்லிப்பூவின் நறுமணம் மூளையை விழித்து கொள்ள செய்ய பட்டென்று கண்களை திறந்தவன் தன் வெகு அருகில் நின்றிருந்த சந்துவை கண்டு தீ பார்வை பார்க்க அவளோ ஹாய் மாமா என்றால் விரிந்த புன்னகையோடு சட்டென அருகில் இருந்த துண்டை கொண்டு வெற்று உடம்பை மறைத்து கொண்டு வெளியே குதித்தவன் தனக்கு வழிவிடாமல் வழியை மறிப்பது போல நின்றிருந்தவளை முறைக்க மதியம் ஏன் என்னை பார்க்காமலே சீக்கிரம் கிளம்பிட்ட மாமா என்று
தன் அதிமுக்கிய சந்தேகத்தை முன்வைத்தாள் சந்தனா. அதில் அவன் வெளியேறிய நிகழ்வு நினைவு வரவும் அவளின் இந்த வழி மறித்து நின்றிருப்பது தன் தனிமையை கலைத்தது என்று ஆத்திரம் தலைக்கேற இடக்கையால் சந்துவை பிடித்து ஒரு தள்ளு தள்ளி கொண்டு நகர்ந்தவன். அதில் அவள் கால் இடறி தண்ணீரில் விழுந்த சத்தம் கேட்டு நடையை நிறுத்தி திரும்பி பார்த்தான். விழிகள் பயத்தில் நிலை குத்தி நிற்க உயிருக்கு தத்தளிக்கும் குழந்தையைப் போல கைகளை உயர்த்தி செய்வதறியாது தவித்தவளின் செய்கை அவனுக்கு சந்துவின் பயத்தை நினைவுபடுத்த தன் முட்டாள்தனம் புரிய பாப்பு என்ற அலறலோடு வேகமாக நெருங்கி வந்து கை கொடுத்து அவளை தூக்கியிருந்தான். வெளியே வந்த வேகத்தில் வம்சியை மாமா என்ற கதறலோடு அணைத்து கொண்டவளின் உடலில் இருந்த நடுக்கமே அவளின் பயத்தை புரிய வைக்க போதுமானதாக இருக்க தன்னோடு சேர்த்து இறுக அணைத்து முதுகை ஆறுதலாக நீவி கொடுத்தான். மெல்ல மெல்ல படபடப்பு அடங்க தேங்க்ஸ் மாமா, உப்ஸ், ரொம்ப பயந்துட்டேன், ஏனோ இங்க வந்த அப்புறமா தான் இதெல்லாம் பயத்தை கொடுக்குது என்று அவன் மேல் சாய்ந்தவாறே முணுமுணுத்தவளின் இதழ்கள் அவனின் வெற்று மார்பில் உரசியதில் சட்டென அவளை பிரித்தெடுத்து தள்ளி நிறுத்தியவன் வேகமாக நகர ஓய் மாமா என்ன ரொம்ப ஓவராத்தான் பண்ற, நியாயமா பார்த்தா தள்ளி விட்டதுக்கு நீதான் மாமா சாரி கேட்கணும், ஆனா நான் போனா போகுதுன்னு தேங்க்ஸ் சொன்னா தள்ளி விட்டுட்டு போற என்றவாறே அவனின் பின்னால் ஓடியவளை அவள் எதிர்பாராத நேரத்தில் திரும்பி இழுத்து அருகில் இருந்த மரத்தில் சாய்த்து நிறுத்தினான் வம்சி. ஈரம் சொட்ட சொட்ட தன்முன் நின்றிருந்தவளை மரத்தின் மேல் சாய்த்து தாடையை அழுந்த பற்றி உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா, இன்னொரு முறை மாமா நோமான்னு கூப்பிட்ட அவ்வளவுதான் என்று கோபமாக கர்ஜித்தான் வம்சி. அவனையே ஏமாற்றமும் ஏக்கமுமாக பார்த்தவள் கலங்கி கண்களை கட்டுப்படுத்தியவாறே ஏன் ஏன் கூப்பிடக்கூடாது, நான் அப்படித்தான் கூப்பிடுவேன் என விம்மி வெடிக்க முயன்ற அழுகையோடு கேள்வியும் அவளே கேட்டு பதிலையும் அவளே கூற எங்கிருந்தோ வந்தவளுக்கெல்லாம் நான் மாமா இல்லை புரிஞ்சதா என்று முகத்தில் அடித்தது போல வந்து விழுந்தது வார்த்தைகள். நான் ஒன்றும் எங்கிருந்தோ வந்தவ இல்லை என்று பதிலுக்கு சந்தனாவும் வீம்பாக பதிலளிக்க என்னை பொறுத்தவரை நீ எங்கிருந்தோ வந்தவதான் என்று விட்டு நிற்காமல் திரும்பி செல்ல முயன்றவனை சந்துவின் வார்த்தைகள் தடுத்து நிறுத்தியது. ஓ அப்போ மாமான்னு கூப்பிட கூடாது அப்படிதானே, சரி உங்க தம்பிகளை கூப்பிடுவது போல இனி உங்களையும் அத்தானே கூப்பிடட்டுமா என்றவள் முடிக்கும் முன் ஏய் என்று ஒற்றை விரல் நீட்டி எச்சரித்தவன் விழிகளில் இருந்த சிகப்பு சந்தனாவிற்கு நடுக்கத்தை கொடுத்தாலும் அதை வெளியில் காண்பித்து கொள்ளாமல் தைரியத்தை வரவழைத்து கொண்டு வார்த்தைகள் தந்தியடிக்க சிறு வயது முதல் இவனையும் அழைத்து வந்த அத்தான் என்ற அழைப்பு எப்போது எப்படி மாமா என்று மாறியது என மனதில் நிழல் ஆட இனி அப்படித்தான் கூப்பிடுவேன், ஆமா அத்தான்னு தான் சொல்லுவேன் என்று ஒருவாறு சொல்லிவிட்டாள். எங்க தைரியம் இருந்தா கூப்பிட்டு பாரு என்று அவனும் ஆத்திரத்தோடு பதிலளிக்கவும் அத்தானும் சொல்லக்கூடாது மாமானும் சொல்லக்கூடாது அப்போ வேற எப்படித்தான் கூப்பிடுறது என்று பயத்தை மறைத்து கொண்டு முகத்தை சுழித்து சரிக்கு சரியாக பேசி கொண்டிருந்தவளை முறைத்தவன் நீ எதுக்குடி என்ன கூப்பிடணும் என்றான். என்கிட்ட வர வைக்கதான் என ஒரு மாதிரியான மென்மையான குரலில் ரசனையோடு அவனை விழிகளால் அளந்தவாறே பேசியவளை விழிகள் சுருங்க யோசனையோடு பார்த்தவன் வரவச்சு என்று கூர்மையான கேள்வியோடு சேர்ந்து பார்வையையும் அவள் மேல் வீச கிட்ட வரவச்சாதானே நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு கேட்கும், தூரத்தில் இருந்தா கேட்காது இல்லையா அதான் என்றவளின் இதழ்கள் இரகசிய புன்னகையில் துடித்தாலும் அதை லாவகமாக மறைத்து கொண்டாள் சந்தனா. அவள் எவ்வளவுதான் மறைத்து கொள்ள முயன்றாலும் அந்த இதழோரம் லேசாக துடிப்பதிலேயே அதை கண்டு கொண்டவன் மேலும் அவளை நெருங்கி வேண்டாம் என்கிட்ட விளையாடுறது உனக்கு நல்லது இல்லை, உன்னோட இந்த விளையாட்டெல்லாம் உன் கூட ஒருத்தன் சுத்துறானே அவனோட நிறுத்திக்க, என்கிட்ட காட்ட நினைச்ச விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று படு சீரியஸான குரலில் பொங்கி வந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முயன்றவாறே பேசியவனின் வார்த்தைகளுக்கும் குரலுக்கும் கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத ரசனையான பார்வையோடு அவனை மீண்டும் அளந்தவள் ஐஎம் வெயிட்டிங் மாமோய் என்றாள் கண் சிமிட்டி. அதில் தன் கோபம் எல்லாம் கரையை கடக்க உனக்கு வார்த்தையில சொன்னா புரியாதடி என்று எண்ணிக்கொண்டே
சரிக்கு சரியாக பேசிய இதழை தாடையில் பதித்திருந்த கைகளில் அழுத்தத்தை கூட்டி அருகே இழுத்தவன் பார்வையால் அதை வருடியது போதாது என்று கட்டை விரல் கொண்டும் வருடியவாறே மேலும் நெருங்க, அவளோ கொஞ்சமும் பயப்படாமல் அவனை எதிர்கொண்டாள். அவளை லேசாக பயம் காட்ட எண்ணியே இதை செய்தவன் தான் இப்போது பயப்பட வேண்டிய நிலை. அவளோ கொஞ்சமும் கலக்கமும் இன்றி நின்றிருந்தாள். இதற்கு மேலும் இப்படி நிற்பது சரியில்லை என்பது புரிய அவளின் தாடையில் பதிந்திருந்த கரங்களை விலக்கி கொண்டு நகர்ந்தவனின் இதழ்கள் விடுவிக்கும் முன் லேசாக அதன் இணையை தீண்டி சென்றதோ என்று புரிந்தும் புரியா குழப்பத்தோடு நின்றிருந்தாள் சந்தனா.